ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மைக்ரோசாஃப்டோட பர் பேரீஸில் போன வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம்னா ஃபில்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது ஃபில்டர்ஸை பத்தி டீடெயிலாக பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா குரூப் பை அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் கொரியடிட்டில் உள்ள ஒரு ஆப்ஷனை பற்றியும் தென் டேபிள் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற விசுவல்ஸை பற்றியும் தான் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த குரூப் பைங்கிற ஆப்ஷன் நம்மளுக்கு எதுக்க யூஸ் ஆகுனா நம்மளுக்கு ஒரு மெட்ரிக்கை கொடுத்துட்டு அதோட வேல்யூ பார்க்கறதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும் அதாவது என்கொயரி இந்த ஸ்டேட்டஸ் காலத்தில் உள்ள என்கொயரி அதாவது ஓவராலாக மொத்தம் எத்தனை என்கொயரி இந்த மாதம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு இது என்கொயரி எல்லாத்தையும் குரூப் பண்ணி நம்ம எக்ஸெல்ல பிவர்ட் டேபிள் யூஸ் பண்ணி என்கொயரி எல்லாம் எத்தனை இருக்குது டெஸ்ட் ட்ரைவ் எல்லாம் எத்தனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சேம் நம்ம பவர் பியில் குரூப் பை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ண போறோம் பவர் பை வீடியோஸ் தொடர்ந்து நீங்க பாக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சோ ஹோம் பைக்கிறேன் ஹோம் பைட்டு டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா உங்களுக்கு பவர் பிஐ கொரிய எடிட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு சோ இதுல லோட் ஆயிட்டு இருக்குது இதுல நம்மளோட குரூப் பைங்கிற ஆப்ஷன் இங்க இருக்குது சோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ண உடனே நம்மளுக்கு குரூப் ஐ அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது அதில் ஸ்பெசிஃபை தி காலம் டு குரூப் ஐ அண்டு தி டிசைடு அவுட் புட் ஸோ நான் இதில் பேசிக்கை சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் கஸ்டமர் அப்படிங்கிற கிழக்கில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு எனக்கு ஸ்டேட்டஸோட கவுண்ட் மட்டும் இருந்தால் மட்டும் போதும் ஸோ அதனால் நியூ காலமோட நேமு கவுண்ட்னு கொடுத்துக்கிறேன் ஆப்ரேஷனு எனக்கு கவுண்ட் ரோஸ் இல்லை நான் இன்னொரு ரோவோட சம் பண்ணி அதோட வேல்யூவை பார்க்க போறேன்னா சம் கொடுத்துக்கலாம் எனக்கு இதோட ரோவோட கவுண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும் அதனால நான் கவுண்ட் ரோஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன் கிளிக் ஆன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்கொயரி ஒரு பதினெட்டு பேர் டெஸ்ட் டிரைவர் ஒரு பதினாறு பேர் இந்த மாதம் கேன்சல் ஆனது அதாவது கேப் புக்கிங் பண்ணிட்டு கேன்சல் பண்ணது ஒரே ஒருத்தவங்க புக்கிங் வந்து ஒரு பதிமூணு பேர் டெலிவரி நாலு பேர் ஸோ நம்ம இந்த மாதிரியும் குரூப் ஐ பண்ணி யூஸ் பண்ணலாம் தென் இதில் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் சேஞ்சஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அப்ளைடு ஸ்டெப்ஸில் பார்த்திங்கன்னா அந்த சேஞ்சஸ் தெரியும் நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன் ரிமூவ் பண்ணோன்னே இங்கே சேஞ்சஸ் ஆயிடுச்சு தென் மறுபடியும் குரூப் ஐ அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்போ மாடல் வைஸ் படி எவ்வளோ அட்வான்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் புக்கிங் அட்வான்ஸு ஸோ அதுக்காக டேட்டுங்கிற மாடல் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு நியூ காலமோட நேமும் டோட்டல் அட்வான்ஸ் டோட்டல் அட்வான்ஸ் கொடுத்துக்கிறேன் கவுண்ட் ரோஸ்க்கு பதிலாக சம் அதாவது நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி சம்மு எந்த ரோவோட சம் பண்ண போறேன்னா அமௌண்ட் அப்படிங்கிற ரோவோட ஸோ அதாவது புக்கிங் அமௌண்ட்டு ஸோ நான் கிளிக் ஆன் ஓகே பார்த்தீங்கன்னா மாடல் ஒன்று எவ்வளோ அமௌண்ட்டு மாடல் த்ரீ எவ்வளோ அமௌண்ட்டு மாடல் ஃபோர் எவ்வளோ அமௌண்ட் இப்போது இதில் இன்னொரு ரோ காலம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா நம்மளோட செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அதில் அட்வான்ஸ்னு கிளிக் பண்ணி ஆட் குரூப்பிங்கில் நம்பர் ஆஃப் கஸ்டமருக்கு பதிலாக நேம் அதாவது நேம் வைஸ் படி ஒரு ஒருத்தவங்களும் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கஸ்டமர் நேம் ஆட் அக்ரஸன் கஸ்டமர் வைஸ் சம்மு கொடுத்து இங்கேயும் நம்மளுக்கு அமௌண்ட் தான் ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாடல் ஒன்று பிரேமிக்காங்கிறவங்க ஜீரோ ஜீரோ தான் அவங்க அட்வான்ஸும் பே பண்ணல கஸ்டமர் வைஸ் நம்மளுக்கு அட்வான்ஸ் வரல டோட்டல் அட்வான்ஸும் அதில் நம்மளுக்கு இல்லை இப்போ நான் இதில் டோட்டல் அட்வான்ஸை தூக்கிட்டேன்னா சாரி இதில் நான் கஸ்டமர் நேமை தூக்கிட்டேன்னா நம்மளுக்கு மாடல் வைஸ் படி கஸ்டமரும் எவ்வளோ பே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நான் அதில் செட்டிங்ஸில் போயிட்டு கஸ்டமரோட நேமை மட்டும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன் டெலிட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாடல் உண்படி டோட்டல் அட்வான்ஸு புக்கிங் அட்வான்ஸும் அதுதான் கஸ்டமர் பே பண்ண ஓவரால் அமௌண்ட்டோ அதுதான் ஸோ இதை நம்ம எப்படி பவர் பிளோட விசு விசுவல்ஸில் டேபிள் எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் ரிமூவ் பண்ணிட்டு க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துக்கிறேன் இருக்குது ரிப்போர்ட் வந்துட்டு து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதுலேருந்து நான் டேபிள் வியூவை நான் எடுத்துக்கிறேன் ஸோ டேபிள் வியூ எடுத்துட்டு டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பெருசு பண்ணிக்கிறேன் பெருசு பண்ணி கொஞ்சம் ஓகே பெருசு பண்ணியாச்சு சைஸை கொஞ்சம் சின்ன பண்ணிக்கலாம் தென் இதில் என்ன விதமான டேட்டா யூஸ் பண்ண போறேன்னா ஸ்டேட்டஸ் தான் எதை வச்சு கால்குலேட் பண்ண போறேன்னா நம்பர் ஆஃப் கஸ்டமருன்னா என்கொயரி ஐடியா வச்சு கூட

நான் ஸ்டேட்டஸோட எடுத்து விட்டுட்டேன் ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணி ட்ராக் ட்ராக் அண்ட் ட்ராக் பண்ணியாச்சு தென் என்கொயர் ஐடியா வேல்யூஸில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இதே சேம் டேட்டாக நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு இப்போது டீம் வைஸ் படி நம்ம இதை பார்க்கணுன்னா ஒரு டீம் எத்தனை புக்கிங் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணுன்னா காலமில் நான் டீமோட டேட்டாவே எடுத்துகிட்டு போய் விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டீம் ஏ மூணு புக்கிங்கும் ஒரு கேன்சலும் ஒரு டெலிவரியும் பண்ணியிருக்காங்க நம்ம இதில் கஸ்டமைசபிளா இந்த டேபிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்மளுக்கு எக்ஸல்ல பிவெட் டேபிள் மாதிரி யூஸ் ஆகும் டேபிள் யூஸ் பண்ணவங்களுக்கு இது யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ